மாலை வணக்கம் மக்களே, எல்லாரும் எங்க இருக்கீங்க? மக்களே எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன லைவ் யாரையுமே காணமே. பொங்கல் ஒரு நேத்து ஒரு நாள் கேப் போட்ட மாதிரி எல்லாரும் டப்பு நேத்துல இருந்து யாரையுமே காணமே லைவுக்கு. அவ்வளவுதான், நான் ஃபோர்ஸா படிக்கிறது கரெக்டா அந்த 15 நாள் படிக்கிறீங்க, அத்தோட அந்த ஃபோர்ஸ் போயிடுதே, இருக்க கூடாதே. புரியுது மக்களே, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி, இல்லை ரிசல்ட் வந்திருக்கு, அது இது நிறைய இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எது நடந்தாலும் படிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகேவா மக்களே, போலாமா? போ மக்களே, இல்லை என்ன பண்ணுறீங்களா, வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம், குட் ஈவினிங், குட் ஈவினிங் மக்களே. சரிங்க மேம், முடிச்சாங்க எல்லாம், மாற்றி முடிச்சிட்டிங்களா? மந்த்லி சி குவிஸ் போயிட்டு இருந்தாங்களே எவ்வளோ நேரம், லைவ் பார்த்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக படிக்க முடியுமோ அவ்வளோக்கு ஸ்பீடாக பண்ணி, எவ்வளோ டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஐயோ வேணாம், ட்ரைடாக இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்கேன், ஒரு 10 நாளைக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா? படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், சரிதானே? ஓகே மக்களே, போலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா வழக்கம் போல தான் மக்களே, ஜாக்சன் சார் அப்படி இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதனாலும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ராயல் பாஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம சைட் இல்லைன்னா ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா? ஓகே, போகலாமா? நியூஸ்ல போகலாமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? லைவ் யாருமே காணுமே, எல்லாரும் டெய்லி கரெக்டாக டைமிங்க்கு வந்துடணுமே. நான் வந்துட்டேன் டைமுக்கு இன்னைக்கு, யார் யாரெல்லாம் இன்னைக்கு லேட்டு, லேட்டாக வந்தவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் இனிமேல், ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் கொடுக்குற மாதிரி லைவுக்கு. ஏன் மக்களே, ஓகே போகலாமா? போகலாமே. ஜனவரி 15, 2022 நீ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமா? போகலாமா? போகலாம் போகலாம், வாங்க போவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் ஜனவரி 15, என்ன முக்கியமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நான் பார்த்துருவோம். இந்தியன் ஆர்மி டே அப்சர்வ் ஆன் January 15. என்னடா இது, டெய்லி ஒரு ஆர்மி டே வருது, ஆர்மி ஃபோர்ஸ் வெட்டரன் டே நின்று மூலம் வருது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க, அது என்னன்னு கிளியராக சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியன் ஆர்மி டே என்னை கொண்டாடுறாங்க January 15, எது கொண்டாடுறாங்க, எப்போ இருந்து கொண்டாடுறாங்க, 1949 கொண்டாடுறாங்க. யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டாடுது. ஓகேவா? இது 74th இந்தியன் ஆர்மி டே, அதாவது இந்த வருஷம் வந்து 74th இந்தியன் ஆர்மி டே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா, இந்த டே எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு, நேற்று ஒருத்தன் ஒன்று பார்த்தோம்ல ஆர்மடு ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அந்த டே எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம், கரியப்பா அப்படின்றவர் ரிட்டையர் ஆன நாள், அது January 14 ரிட்டையர் ஆன நாள், அதனால ஆர்மடு ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் டே அப்படின்னு ஒரு டே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே நியூஸ் தான் மக்களே. சரியா? அதே மாதிரி தான் அவர் அப்பாயிண்ட் ஆகியிருப்பார்ல, ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காரு. ஏன்னா முத முதல் அவர் தான் இந்தியன் கமாண்டர் இன் சீஃப், ஆர்மிக்கு இந்தியன் கமாண்டராக இருந்திருக்காரு, சீஃப் கமாண்டராக இருந்தவர், ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் ஆனவர் அவர் தான். இந்தியா சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் 1949 மீன்ஸ் அப்போ தானே வந்திருக்கும். ஸோ சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமேட்டு யாரை இது பண்ணி, ஜென்ரல் சர் FRR பச்சர் அப்படின்ற லாஸ்ட் பிரிட்டிஷ் கமாண்டர் சீஃபை டேக் ஓவர் பண்ணி கரியப்பான்றவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்மிக்கு கமாண்டர் இன் சீஃப் ஆனார். சரியா? என்னைக்கு ஆனார்? January 15 தான் ஆனாப்ல. சரியா? அதனால அந்த டேவை இந்தியன் ஆர்மி டேன்னு வச்சிருக்காங்க. சரியா? அவர் ஆர்மிக்கு அப்பதான் இந்தியா கையில் ஆர்மி வருது. ஏன்னா ஒரு இந்தியன் வந்து சீஃப் ஆகிறப்பதான் இந்தியா கையில் ஆர்மிக்கு வருது, ஆர்மி வந்து இந்தியா கைக்கு வருது. ஸோ அதனால வந்து அந்த டே வந்து ஆர்மி டே அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா மக்களே? அதனால தான் ஆர்மி டே. அவர் ரிட்டையர் ஆன நாள் வந்து, சரி இத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காப்ல அப்படின்றனால ஆர்மி வெட்டரன் அவர் வந்து ஒரு பெரிய இது, அதாவது போஸ்டிங்ல இருந்திருக்காரு, ஒரு ஆர்மடு ஃபோர்ஸ்ல இருந்திருக்காருனால அவர் ரிட்டையர் ஆன டே வந்து ஆர்மடு ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா? எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும் மக்களே, அதனால உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இது எப்படி நீங்க அந்த 3 நாள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நான் ஆல்ரெடி 14 என்ன பார்த்தோம், யூத் டேன்னு பார்த்தோம். சரியா? 12 வயசு ஆயிடுச்சுனாலே யூத்னு சொல்லிடுவாங்களே, 12 வயசு ஆயிடுச்சுனால யூத். ஸோ 14 வயசுல நான் ஆர்மிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க, ஆர்மடு ஃபோர்ஸ்க்கு போறேன் நான் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. ஆனா ஆர்மி ரூல் படி 15 வயசுல தான் நீங்க ஆர்மிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு 3 நாள் ஞாபகம் வந்துடும் ஒரே இதில், ஒரே குழு தான். சரியா? 12 வயசுல யூத் ஆவீங்க, 14 வயசுல நான் ஆர்மிக்கு போறேன்னு சொல்லுவீங்க, 15 வயசுல உங்க ஆர்மியில சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இந்த கரியப்பாவை மறந்துடாதீங்க, அவர் தான் கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துருக்காரு. சரி தானே? அவர் நேம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஜெனரல் யாரு? MM நர்வானே, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. இந்தியன் ஆர்மி எப்போ ஃபோன் பண்ணப்பட்டது? 1895 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா மக்களே? ஓகே தானே? அடுத்து அப்பாயின்மெண்ட்.
அப்பாயின்மெண்ட் என்ன இருக்கு? ரகுவேந்திர தன்வார் அப்பாயின் சேர்மனா ஐசிஹெச்ஆர். ஐசிஹெச்ஆருக்கு சேர்மனா ரகுவேந்திர தன்வார் போடப்பட்டிருக்கார். யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? அரவிந்த் வி ஜம்கேதர் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. சரியா, எத்தனை வருஷம் டென்யூருக்காக போடப்பட்டிருக்காரு? 3 வருஷத்துக்காக போடப்பட்டிருக்காரு. சரியா, அவர் யாரு? குருஷேத்ரா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராக இருக்காரு இவர், ரகுவேந்திர தன்வார் அப்படின்றவர். அவரை எதுக்கு சேர்மனாக போட்டிருக்காங்க? இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அதுக்கு 3 வருஷம் டென்யூருக்கு சேர்மனாக போட்டிருக்காங்க. சரியா, அது என்னது அந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னா? அது அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக ரைட்டிங்கில் இருக்கணும். சரியா, ரைட்டிங்கில் கொண்டு வரணும், சயின்டிஃபிக் ரைட்டிங், ஹிஸ்ட்ரியை வந்து கரெக்டாக கிளியராக எடுத்து எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு கவுன்சில் தான் அது. சரியா, ஹிஸ்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அதை ஒரு இதில் எழுதி வச்சோம்னா தான் மற்றவங்க அடுத்து வர அது உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அதை பண்ணுறது தான் இந்த கவுன்சில். சரியா, இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லாம் பண்ணி அதை ரைட்டிங்ஸாக ஹிஸ்ட்ரியை வந்து ரெடி பண்ணுறவங்க தான் வந்து இந்த கவுன்சில். அந்த கவுன்சிலுக்கு சேர்மனாக ரகுவேந்திர தன்வார் அவர் போடப்பட்டிருக்காரு. சரியா, அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, எத்தனை வருஷத்துக்கு போடப்பட்டிருக்காரு? 3 வருஷத்துக்கு. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க, அரவிந்த் பி ஜம்தே ஜம்கேதார் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சரியா, சரி. ஐசிஹெச்ஆர் சேர்மன் யார்? ரகுவேந்திர தன்வார், ஃபவுண்டர் 1972, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. சரியா, இதே மாதிரி ரீசெண்டா ஐஎஸ்ஓக்கு சீஃபா வந்து சோமநாதன், எஸ் சோமநாத் போடப்பட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு குழு என்ன ஆச்சா? ரகு வென்ற வார் இருக்கா? ரகு வென்ற வார் எப்பயுமே ஹிஸ்டரியில இருக்கும். சரியா, இந்தியன் ஹிஸ்டரியில ரகு வென்ற வார் பேசப்படும். சரியா, யாரோ ஒருத்தர் ரகுன்னு உள்ள வராரு, அவரை கூட வச்சுக்கோங்களேன், சும்மா சொன்னேன். ரகு வென்ற வார் ஹிஸ்டரியில இருக்கும், இந்தியன் ஹிஸ்டரியில எப்பயுமே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரகு வென்ற ரகுவேந்திரா வார் தன்வார். சரியா, ரகு வென்ற வார் எப்பயுமே இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கும், இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இதான் மக்களே க்ளூ. ஓகே தானே? ஓகே, அடுத்து ஆர்பிஐ அப்ரூவ்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இத்திரி டிவாஸ் இத்திரா டேவிஸ் அஸ் எம்டிஎன் சிஓ ஆஃப் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குக்கு எம்டிஎன் சிஓ இத்திரா டேவிஸ் அப்படின்றவர் போடப்பட்டிருக்காரு. இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு? நிதின் சக் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க? 1 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, அவ்வளோ மக்கள். இது ஒன்றும் இல்லை, இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? உஜ்ஜீவன் ஃபினான்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டேவிஸ்ன்றவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, ஈரோ பரா பேங்க், லண்டன்ல இருக்க ஈரோ பரா பேங்க்ல மேனேஜிங் டைரக்டரா இருந்தார். இவர் 40 வருஷமா இந்த செக்டார்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு 40 வருஷம் இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா இல்லை, இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் தெரிஞ்சுக்கோங்க. ஈரோ பரா பேங்க் லண்டன்ல இருக்க பேங்க்கு மேனேஜிங் டைரக்டரா இருந்தார். இப்போ அவர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எம்டிஎன்சிஓ இருக்காரு, இத்திரா டேவிஸ் அப்படின்றவர். சரியா மக்களே? ஓகே, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எம்டிஎன்சிஓ, இத்திரா டேவிஸ், ஃபவுண்டர் 2017, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி ரீசெண்டா ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேலை வந்து ஏஇபிக்கு வைஸ் பிரசிடண்டா போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு குழு என்ன வச்சுக்கலாம்? நீங்க நித்திரையில இத்திரான் இருக்கா? நித்திரா, நித்திரானா தூக்கம், தூக்கம் தானே? ஆமா, நித்திரைனா தூக்கம் தான். சரியா, நித்திரையில டைவ் அடிச்சீங்கன்னா உங்க ஜீவன் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, தலையீழாகத்தான் தூக்கத்துல போய் குதிப்பார்ல கவுண்ட் பண்ணி, அது மாதிரி நித்திரையில டைவ் அடிச்சீங்கன்னா உங்க ஜீவன் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இத்திரா டேவிஸ்ன்ற மாதிரி நித்திரையில டைவ் அடிச்சீங்கன்னா, ஓகேவா, நித்திரையில டைவ் அடிச்சீங்கன்னா உங்க ஜீவன் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்து எம்ஓயு என்ன பண்ணிருக்காங்க? அதானி குரூப் சைன்ஸ் அக்ரிமெண்ட் வித் சவுத் கொரியா போஸ்கோ டு டெவலப் ஸ்டீல் மில். ஒன்றும் இல்லை மக்களே, அதானி குரூப் இருக்காங்களே இந்தியாவில், அவங்களும் சவுத் கொரியாவை சேர்ந்த ஒரு ஸ்டீல் மேக்கர் போஸ்கோன்ற கம்பெனியும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் டெவலப் பண்ண, இந்தியாவுக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண போறதுக்காக அதானி குரூப்போட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னா, ரினியூபல் எனர்ஜி, ஹைட்ரஜன் எனர்ஜி, இந்த லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. அந்த அந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து, ஒரு க்ரீன் அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டீல் மில் ஒன்று கொண்டு வர போகிறாங்க குஜராத் முந்த்ராவில் இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு ஸ்டீல் மில்லு கொண்டு வர போகிறாங்க. சரியா, ஸ்டீல் செய்கிற இடம் கொண்டு வர போகிறாங்க. அதோட வேல்யூ எவ்வளோ? $5 பில்லியன். நம்ம ஊருக்கு ஆசைப்படி 37,000 கோடி. சரியா, 37,000 கோடியில் வந்து ஒரு
ஸ்டீல் மில்லு கொண்டு வர போறாங்க குஜராத்ல, இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சு எம்ஓயு அதுதான் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது இதுக்கு க்ளூ என்ன? சாரி, இதை நான் முடிச்சுட்டு வரேன். அதானி குரூப் சேர்மன் யாரு? கௌதம் அதானி. ஹெட் குவார்டர்ஸ் அகமதாபாத், எஸ்டாப்ளிஷ் 1988. ரைட்டா? அதே மாதிரி போஸ்கோ, போஸ்கோட சிஓ ஜான் வோன் சாய் அப்படின்றவர். ஹெட் குவார்டர்ஸ் பாங்ஸி சவுத் கொரியா, பாங்ஸி சவுத் கொரியா எஸ்டாப்ளிஷ் ஆனது 1968. ஓகேவா? இதே மாதிரி நேத்து நேபாள் பவர் எக்ஸ்சேஞ்சும் மணிக்கரன் பவரும் வந்து எலக்ட்ரிசிட்டி சேல் பண்றதுக்காக ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருந்தாங்க, டீல் சைன் பண்ணியிருந்தாங்கன்றதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஓகேவா? ஓகே மக்களே, இதுக்குள்ள என்ன வச்சுக்கலாம்? அதானி பொசுக்கு பொசுக்குன்னு டெவலப் ஆயிடுவாரு, ஏன்னா அவர் பெரிய கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதானி போஸ்கோ பொசுக்கு பொசுக்குன்னு டெவலப் ஆயிடுவாங்க, அதானி அதானி குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? போஸ்கோன்றது அவங்க கம்பெனி நேம். சரியா? சவுத் கொரியாவில் இருக்க கம்பெனி நேம் போஸ்கோ. சரியா? ஓகே, ஓகேவா? அடுத்து நியூஸ் போலாமா? போலாம். சமிட்டு, என்ன சமிட்டு? பியூஷ் கோயல் அட்ரஸ் 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் 2022. யாருப்பா அது புதுசாரா இருக்கு? எப்படியும் இந்த சேனல் நல்லா எஸ்பியில ஒரு வழியை வாங்கிட்டு. குட் லக் ஃபார் ஆல் அஸ்பிரண்ட்ஸ். யாருப்பா அது? நீங்க தான் இப்ப புதுசுன்னு நினைக்கிறேன். 15 நாளா நான் தான் வந்துட்டு இருக்கேன் லைவ். இப்ப நீங்க தான் லைவுக்கு புதுசா வந்திருக்கீங்க. பியூஷ் கோயல் அட்ரஸ் 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் 2022. ஒன்றும் இல்லை மக்கள், இந்தியா டிஜிட்டல் சமிட் 16th இந்தியா டிஜிட்டல் சமிட்டை வந்து பியூஷ் கோயல் அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல, விர்ச்சுவலாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு மீன்ஸ் அதை துவக்கி வச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சும்மா ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறது டிஜிட்டல் சமிட்டுக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பியூஷ் கோயல் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா? ஓகே மக்கள், இது நார்மலாக ஒரு டிஜிட்டல் சமிட், டிஜிட்டல் மீடியாஸ் இந்த இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்கான சமிட் தான் இது. சரியா? சார், டிஜிட்டல் மீடியான்றேன், டிஜிட்டல் செக்டார்ஸ் இந்த இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறதுக்கான சமிட் தான் இது. சரியா? அந்த சமிட் நடந்திருக்கு, அதை பியூஷ் கோயல் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அதில் வந்து அவர் புதுசாக லீப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு ஸ்டார்ட் அப்ஸுக்குலாம். இதில் வந்து சும்மா எக்ஸ்ட்ராவாக பண்ணது, இம்பார்ட்டண்ட்டாக வந்து சமிட் அப்போ இம்பார்ட்டண்டாக நடந்ததால மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லீப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிச்சிருக்காரு. ஸ்டார்ட் அப்லாம் எப்படி டெவலப் ஆகணும்? லீவரேஜ், என்கரேஜ், அக்சஸ் அண்ட் ப்ரொமோட் வே ஃபார்வர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸ்டார்ட் அப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லீப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மகளே, ஓகே, இந்த சமிட்டை யார் நடத்துவா அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இமை, அவங்க தான் நடத்துவாங்க. சரியா? டிஜிட்டல் தான் இப்போ இந்தியாவோட இமையா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா? டிஜிட்டல் சமிட்டு இந்தியாவோட இமையா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா மகளே? ஓகே, கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரி, சி காமர்ஸ் மினிஸ்ட்ரி, கான்ஃபரன்ஸ் மினிஸ்ட்ரின்ற பாருங்க. பியூஷ் கோயல் காமர்ஸ் மினிஸ்டர், கான்ஸ்டியன்சி மகாராஷ்டிரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ரீசெண்டாக இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸை வந்து 24th இ கவர்னன்ஸ் கான்ஃபரன்ஸை ஜிதேந்திர சிங் லான்ச் பண்ணி வச்சிருக்காப்புல, இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜிதேந்திர சிங் என்ன மினிஸ்டர்? ஜிதேந்திர சிங் என்ன மினிஸ்டர்? அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க. போட்டு விடுங்க, அடுத்த நியூஸ் போறேன். ஆமாம், பேங்கிங், பேங்கில் என்ன இருக்கு? எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரீநேம்ட் அஸ் ஒயிட் ஓக் கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒன்றும் இல்லை மக்களே, எஸ் அசட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒயிட் ஓக் கேபிட்டல் அசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ அக்யூர் பண்ணிட்டாங்க. அது முன்னாடி நவம்பர் மாதமே பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒயிட் ஓக் கேபிட்டல் குரூப் கம்ப்ளீட் அக்யூர் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் ஆஃப் எஸ் பேங்க். எஸ் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்து ஒயிட் ஓக் கேபிட்டல் குரூப் வந்து வாங்கிட்டாங்க, அக்யூர் பண்ணிட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான். சரியா? வெறும் மினிஸ்டர் கிட்ட, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஆ, ரைட். ஒயிட்டோ கேபிட்டல் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க எஸ் பேங்கோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை. சரியா? அக்யூர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ அந்த எஸ் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்ததை வந்து ஒயிட்டோ கேபிட்டல் அசட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவங்க தான் அக்யூர் பண்ணாங்க, ஸோ இவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே நியூஸ். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கீழே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும். அதனால எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒயிட்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, ஓகேவா? ஓகே, ஒயிட்டோ கேபிட்டல் குரூப்போட ஹெட் யாரு? பிரசாந்த் கேம்கா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, எஸ்டாப்ளிஷ் 2017. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பிகம்ஸ் இந்தியாஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் யூபிஐ பெனிஃபிஷியரி பேங்க் இன் இந்தியா. ஒன்றும் இல்லை மக்களே, பெனிஃபிஷியரி பேங்க்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்புறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு அக்கௌண்ட் இருக்கும்ல, ரிசீவ் பண்ணுறவங்களோட அக்கௌண்ட் இருக்கலாம், அதுதான் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட். சரியா? பேங்க் பெனிஃபிஷியரி பேங்க், அவங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்காங்க, அந்த பேங்க் தான் பெனிஃபிஷியரி பேங்க். அதுல வந்து இப்ப பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான் வந்து இந்தியாலே பெரிய லார்ஜஸ்ட் நிறைய டிரான்சாக்சன் பண்ணது. சரியா? யூபிஐ டிரான்சாக்சன்ல 926 மில்லியன்
யூபிஐ டிரான்சாக்ஷனை அச்சீவ் பண்ணதில் லேண்ட்மார்க்கை அச்சீவ் பண்ணதில் பேடிஎம் தான் இப்போ இருக்குது. பெனிஃபிஷியரி பேங்காக பெனிஃபிஷியரி பேங்காக பேடிஎம் பேங்க் இருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் காசு நிற்பாங்க. 926 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஒரே மாதத்தில், சாரி சிங்கிள் மந்தில் டிசம்பரில் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இந்த மாதத்துக்கு அதிகமாக பெனிஃபிஷியரி பேங்காக இருந்த பேங்க்கு பேடிஎம் பேங்க்கு. சரியா, ரைட். அதில் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னன்னா, ரிசீவ் பண்ணது இவங்க, சரியா, அதை சென்ட் பண்ணது எந்த பேங்க் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. காசு அனுப்புனது, இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் அனுப்புறேன், ஸோ நான் வந்து ரெமிட்டர், அதை ரிசீவ் பண்ணுறாங்களே அவங்க வந்து பெனிஃபிஷியரி பேங்க், பெனிஃபிஷியரின்னு வருவாங்க. ரிசீவ் பண்ணுறவங்க தான் பெனிஃபிஷியரி. அவங்க வச்சிருந்தது வந்து பேடிஎம் பேங்க். ஸோ நிறைய அனுப்புனதில் நான் டாப்பு, நிறைய ரிசீவ் பண்ணதில் அவங்க டாப்பு. ஓகே தானா? ஓகே மக்களே, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிட்டடோட எம்டிஎன் சிஇஓ யாரு? சதீஷ்குமார் குப்தா. இதோட சேர்மன் யார்? பேடிஎமோட சேர்மன் யாரு? பேடிஎமோட சேர்மன் யாரு? கமெண்ட்ல போட்டு விடுங்க, பாக்குறேன். ஹெட் குவார்டர்ஸ் நொய்டா யூபி, எஸ்டாப்ளிஷ் 2010. சரியா? சரி மக்களே, அடுத்து இன்டர்நேஷனல், சாரி, பவர் கிரிட்டும் ஆப்பிரிக்கா 50 அப்படின்ற, சாரி, பவர் கிரிட் அண்ட் ஆப்பிரிக்கா 50 ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட், பவர் கிரிட்டும் ஆப்பிரிக்கா 50 ஒரு டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட், டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு, என்ன அது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். விஜய் சேகர் சர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கா, இந்த நம்ம இந்தியாவோட இந்த பவர் கிரிட் பவர் சப்ளை எல்லாம் பார்க்குற கம்பெனி அது. சரியா, இந்த எலக்ட்ரிசிட்டி பவர், ஹைட்ரஜன் பவர் எல்லாமே பார்க்குறது. சரியா, சோலார் பவர் எல்லாம் பார்க்குற கம்பெனி அது இந்தியாவோட. சரியா, அவங்களும் ஆப்பிரிக்கா 50, ஆப்பிரிக்கா 50னா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனினா ஒரு கம்பெனி இருக்கும், அது வந்து கவர்மெண்ட் இவ்வளவுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கம்பெனி தான் அந்த ஆப்பிரிக்கா 50ன்றது. சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். சரியா, ஒரு கட்டுமானத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிறோமே. சரியா, அந்த ரெண்டு கம்பெனியும் ஒரு எம்ஓஇ டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்து கென்யாவில் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கொண்டு வரணும், டெவலப் பண்ணணும், கென்யாவில் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஆப்பிரிக்கா 50யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட் எங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து 40 கிலோவாட் லெசோஸ் லோசுக் அப்படின்றதுக்கும், 220 கிலோவாட் கிசுமு முகுசா முசாகா அப்படின்ற இடத்துல இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எந்த பார்ட்னர்ஷிப் கீழே வருது? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதில் பிரைவேட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப்பிரிக்கா 50ல பவர் கிரிட் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தான் பவர் கிரிட். சரியா, பவர் சப்ளை பண்ணுறது, எல்லா இடத்துக்கும் பவர் சப்ளை பண்ணுறது தான் அந்த கம்பெனி. அவங்க அங்கே நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க அந்த பிளானிங் இருக்கும்ல, இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும், அதுக்காக அவங்க பவர் கிரிட்டோட சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி இருக்குது, காசு கொடுக்குறது அவங்க ஊரில் இருக்க பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு. ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லணும்ல, அதுக்காக பவர் கிரிட்டோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் பவர் கிரிட் அங்கே போய் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் இதுதான் நியூஸ். எதுக்கு அவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியணும், ஏன் யார் யாருன்னு தெரியணும், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியணும். ஓகேவா? ஓகே மக்களே, இதுதான் நியூஸ். ஐயா, பவர் கிரிட்டோட சேர்மன் யாரு? ஸ்ரீகாந்த். ஃபவுண்ட் பண்ணது எப்போ? 1989. ஹெட் குவார்டர்ஸ் குருவான். ஆப்பிரிக்கா 50யோட சேர்மன் யாரு? அக்கின் பூமி ஏ அடிசேனா. அதோட ஹெட் குவார்டர்ஸ் மொராக்கோ. எஸ்டாப்ளிஷ் ஆனது 2012. உங்களுக்கு ரீசன்ட் நியூஸ் என்னது? ஆன்டிகுவான் பர்புடா வந்து ஐஎஸ்ஏல ரீசெண்டா 180 மெம்பரா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோலார் எனர்ஜிக்கான அலையன்ஸ் தான், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல 102 கம்பெனி மெம்பரா வந்து ஆன்டிகுவான் பர்புடா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். சரியா, அதுவும் எனர்ஜிக்கானதுன்றதால ரீசன்ட் நியூஸ்ல இருக்கு. சரியா, ஓகே. அடுத்து நேஷனல், சுபாஷ் சர்கார் லான்ச் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கர். இப்படின்னா என்ன? சுபாஷ் சர்கார் ஃபர்ஸ்ட் யாரு? அவங்க யாருன்னா சுபாஷ் சர்கார்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன். சரியா, 120 மெம்பர் யூஎஸ்ஏவா? ஆமா, 120 மெம்பர் யூஎஸ்ஏ. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் தான் சுபாஷ் சர்கார்ன்றவங்க. அவங்க 2021-22 ஸ்வச் வித்யாலயா புரஸ்கர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை லான்ச் பண்ணி விர்ச்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரின்னு ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான். சரியா, எதுக்கு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது அவார்டு எதை மென்ஷன் பண்ணி வரும் அப்படின்னா வாட்டர் சானிடேஷனு ஹைஜீனு இந்த ஃபேக்டர்லாம் எப்படி பிளே பண்ணுது, ஸ்கூல்ஸில் எப்படி இருக்கு,
ஸ்கூல்ஸ்ல அது அதோட பிளே எப்படி இருக்கு, அதனால கரெக்டா வராங்களா, அந்த பிரச்சனைனால எதுவும் டிராப் அவுட் ஆறாங்க, உடம்பு முடியாம போறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்காக கொடுக்குற அவார்டு தான் அது. சரியா, இந்த அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க, யார் யார் கொடுப்பாங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் கொடுப்பாங்க. எதுல கொடுப்பாங்க, வாட்டர் சானிடேஷன் நல்லா, வாட்டர் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க, சானிடேஷன் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க, ஸ்கூல் ஹைஜீனா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த அவார்டு கொடுப்பாங்க. ஒரு ஆறு கேட்டகிரி கீழே அதை பிரிச்சு அவார்டு கொடுப்பாங்க. சரியா, இந்த ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அப்படின்ற அவார்டு மாதிரி ஒன்று ரெகக்னைசன் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கான ஈவெண்ட்டை லான்ச் பண்ணி விட்டுருக்காப்புல, இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காரு, இனிமேல் தான் அந்த அவார்டை கொடுப்பாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, இனிமேல் வந்து எல்லா ஸ்கூலும் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க அதை கேட்டகரி வைஸாக பிரித்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இனிமேல் அவார்டு கொடுப்பாங்க. சரியா, 2021-22 ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அப்படின்ற அவார்டை வந்து லான்ச் பண்ணி விட்டுருக்காரு நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் சுபாஷ் சர்க்கார். சரியா, சுபாஷ் சர்க்கார் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த வித்யாலயா ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை யார் லான்ச் பண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அது எதுக்கு கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது நான் சாரி மக்கள் இதை நான் வைக்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன். 2016 இந்த இது கொடுக்குறாங்க. சரியா, இதோட பிரைஸ் அமௌண்ட் வந்து 60,000 பிரைஸ் அமௌண்ட் 2016 கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. சரியா, நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தனால நாங்கள் டக்குன்னு ஆட் பண்ணேன். ஓகேவா, சொல்லிடுறேன். 2016-17 கொடுக்குறாங்க இந்த அவார்டு. இதோட ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோ, 60,000. சரியா, 50,000 இருந்துச்சு, இப்போ 60,000 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது லைவ் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதை PDFல படித்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகாமல் போயிடும். சாரி, தப்பு, நான் தான் பண்ணிட்டேன், இருந்தாலும் சொல்லிடுறேனே. ஓகேவா, ஓகே. மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாரு, சுபா சர்க்கார், கான்ஸ்டியூன்சி பன்குரா, வெஸ்ட் பெங்கால். ஓகே, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரீசெண்டாக நீட் 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம், எஜுடெக் பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன் ஒன்று லான்ச் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து ஸ்போர்ட்ஸ், தஸ்னிம் மீர் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளின்ச் நம்பர் ஒன் ஸ்பாட் இன் அண்டர் 19 கேர்ள்ஸ் சிங்கிள் பேட்மிண்டன். ஒன்றும் இல்லை மக்களே, தஸ்னிம் மீர் அப்படின்ற குஜராத்தை சேர்ந்த பொண்ணு அண்டர் 19 வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் இடத்த பிடிச்சிருக்காங்க பேட்மிண்டன். சரியா, பேட்மிண்டன் விளாட்ற பொண்ணு அவங்க, அவங்க வந்து அண்டர் 19 வேர்ல்டு ரேங்கிங்ல டாப்ல இருக்காங்க சிங்கிள்ஸ் கேட்டகரியில, கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரியில அண்டர் 19 வேர்ல்ட்லயே டாப்ல இருக்காங்க தஸ்னிம் மீர் அப்படின்னு குஜராத்தில் சேர்ந்த பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்கிங் அப்படின்னா, பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் தான் சொல்லுவாங்க. சரியா, அதுல டாப்ல இருக்காங்க. ஓகேவா, ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இவங்க இதுக்கு அது எப்படி இந்த வருஷத்துல மட்டும் அவங்க 3 சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. எது இதுல, பல்கேரியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பு, எல்ப்ஸ் இன்டர்நேஷனலு, பெல்ஜியன் ஜூனியர்ஸ், இது மூணுமே 2001 நடந்ததுல இவங்க வின் பண்ணிருக்காங்க. சரியா, மூணுலயுமே ஜெயிச்சிருக்காங்க, டோர்னமெண்ட் அடிச்சிருக்காங்க. இது போக அவங்க அண்டர் 15 அண்டர் 17 டைட்டிலும் அடிச்சிருக்காங்க ஏசியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா நியூஸ். சரியா, அவங்க என்னென்ன அவார்டு வாங்கினாங்க, 2021 என்ன அவார்டு வாங்கினாங்க, பல்கேரியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பு, எல்ப்ஸ் இன்டர்நேஷனல், பெல்ஜியன் ஜூனியர், பெல்ஜியன் ஜூனியர், இந்த மூணு சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே மக்களே, இன்னைக்கும் லைவை காணும், 180 பேர் தான் லைவ் இருக்கீங்க. சரி, ரைட்டு, இருந்தாலும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் கிளாஸ் எடுத்தே ஆகணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வருவேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி படிக்க சொல்லுங்க. சரியா, சரி, போ. பிரசிடென்ட் பிடபிள்யூஎஃப்ஓட பிரசிடென்ட், பிடபிள்யூஎஃப் மீன்ஸ் என்னது, பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன். பிடபிள்யூஎஃப்ஓட பிரசிடென்ட் யாரு, பவுல் எரிக் கொயர் லார்சன், ஹெட் குவார்டர்ஸ் கோலாலம்பூர் மலேசியா, ஃபவுண்டட் 1934. சரிதானா, சரி மக்களே. இதே மாதிரி ரீசெண்டாக வேர்ல்டு ரேங்கிங்கில் ஜோஸ்னா சின்னப்பா டாப் 10 திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜோஸ்னா சின்னப்பா என்ன பிளேயர், சூப்பர், யார்ப்பா அதுக்குள்ளே போட்டாங்க, செம்ம செம்ம செம்ம. ஜோஸ்னா சின்னப்பா ஸ்குவாஷ் பிளேயர், ஆமாம், ஓகே தானா, ஓகே. ஜோஸ்னா சின்னப்பா எந்த ஊரு, ஜோஸ்னா சின்னப்பா எந்த ஊரு, சரி போடுங்க. ஆமா மகளே, இன்னைக்கு சீய முடிஞ்சு, ஓகே தானா, ஓகே மக்களே. ஹாக்கி இல்ல, ஸ்குவாஷ் தான், ஓகே. இன்னைக்கு சீ ஆளா மக்களே, முடிஞ்சு, நல்லபடியா முடிஞ்சு. சரி, ஒரு விஷயம் பாப்போமா, பார்க்கலாமே. இம்பார்ட்டன்ட் டேஸ், இந்தியன் ஆர்மி டே என்னைக்கு, ஜனவரி 15. ஓகேவா, எப்போ இருந்து கொண்டாங்க, 1947-49 இருந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, க்ளூ என்ன சொன்னேன், 3 நாளைக்கு சேர்த்து ஒரே க்ளூ, 12 வயசுல யூத்து, 14 வயசுல ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, 15 வயசுல ஆர்மிக்கு போயிட்டீங்க, ஓகே, அதுதான் க்ளூ.
ஓகே சென்னை தமிழ்நாடு சூப்பர் சூப்பர் சென்னை பூன் அப்பாயின்மெண்ட் ரகுவேந்திர தன்வார் அப்பாயின்மெண்ட் சேர்மன் சேர்மன் ஆஃப் ஐசிஹெச்ஆர் ஐசிஹெச்ஆரோட சேர்மனா ரகுவேந்திர தன்வார் அப்படின்றவர் போடப்பட்டிருக்காரு யார் ரீப்ளேஸ் பண்ணி போடப்பட்டிருக்காரு அரவிந்த் பி ஜம்கேதார் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க மூணு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதுக்குள்ள என்ன வச்சோம் ரகு வென்றவாறு எப்பயுமே ஹிஸ்டரியில் இந்தியன் ஹிஸ்டரி தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஓகே ஆர்பிஐ அப்ரூவ்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இத்தி டேவிஸ் எம்டிஎன் சிஓ ஆஃப் உஜ்ஜீவன் பேங்க் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எம்டிஎன் சிஓவா இத்தியா டேவிஸ் போடப்பட்டிருக்கிறார் யார் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு நிதின் சக்கர் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ள என்ன வச்சோம் நித்திரையில டைவ் அடிச்சிங்கன்னா உங்க ஜீவன் போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து எம்ஓயு அதானி குரூப் சைன் அக்ரிமெண்ட் வித் சவுத் கொரியா போஸ்கோ டு டெவலப் ஸ்டீல் மில் அதானி குரூப்பும் சவுத் கொரியா சேர்ந்த போஸ்கோ கம்பெனியும் சேர்ந்து ஸ்டீல் மில் டெவலப் பண்றதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து சமிட் பியூஷ் கோயல் அட்ரஸ் 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் 2022 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் 16th இந்தியா டிஜிட்டல் சமிட் பியூஷ் கோயல் அட்ரஸ் பண்ணியிருக்காப்ல ஓகேவா ஓகே மக்களே அடுத்து இது யார் ஆர்கனைஸ் பண்ணுவா இமை இந்தியாவோட இமை என்ன டிஜிட்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம மோடி சொல்லியிருக்காரு இந்தியாவை டிஜிட்டல் ஆக்கிடுவேன் அப்படின்னு அதுதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து பேங்கிங் எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ரீநிவாஸ் ஒயிட்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒயிட்டோ கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா ஓகே அடுத்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் பிகம்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் யூபிஐ பெனிஃபிஷியரி பேங்க் இன் இந்தியா இந்தியாவோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் யூபிஐ பெனிஃபிஷியரி பேங்கா பேடிஎம் பேங்க் இருக்கு ஓகேவா இந்த மாசத்திலேயே வந்து அவங்க 926 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க பெனிஃபிஷியரா இருந்திருக்காங்க 926 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரிசீவர் அவங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சென்ட் பண்ணதுல யார் இருக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே என்னாச்சு ஃபெஸ்டிவல் டைமில் சிஏ கூட ஹாலிடேயில் இருக்குது போல் அவ்வளோதான் மக்களே அவ்வளோதான் இருக்குது சரியா முடிஞ்சளவுக்கு எல்லாத்துலேருந்து எடுத்துருவேன் நான் நியூஸு ஸோ இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணேன் ஓகேவா மினிமமாக எப்படினாலும் ஒரு நாளைக்கு மினிமமாக 10 நியூஸாக எடுத்துருவேன் சரியா சரி மினிமம்னா அதான் சொல்கிறேன்ல இல்லவே இல்லைனாலும் நான் 10 நியூஸ் உங்களுக்காக எப்படினாலும் தேடி எடுத்துருவேன் சரியா அப்படியே அவங்க நியூஸ் கொண்டு வந்துடும் ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல ஓகே அடுத்து இன்டர்நேஷ்னல் பவர் கிரிட் அண்ட் ஆப்ரிக்கா 15 ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல சாரி பவர் கிரிட்டும் ஆப்ரிக்கா 50 கம்பெனியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க டெவலப்மெண்ட்டுக்காக என்ன டெவலப்மெண்ட்டுக்கு கென்யா டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே அடுத்து நேஷனல் சுபா சர்க்கார் லான்ச்சர் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் சுபா சர்க்கார் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சுபா சர்க்கார் வந்து ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அப்படின்ற அவார்டு ஃபங்க்ஷன் அவார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க போர்ட்டலில் லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா அவார்டுக்கான போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது எது கொடுக்குற அவார்டுன்ற சொன்னால ஹைஜீன் சானிடேஷன் வாட்டர் சானிடேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கானது அந்த அவார்டு கொடுக்குறதுக்கான லான்ச் பண்ணியிருக்காப்ல ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓகேவா ஓகே அண்ட் ஸ்போர்ட் டஸ்னி மீ பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளின்ச் நம்பர் ஒன் ஸ்பாட் இன் அண்டர் 19 கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் கேர்ள்ஸ் சிங்கிள் பேட்மிண்டன் அண்டர் 19ல கேர்ள்ஸ்ல டாப்ல இருக்காங்க தஸ்மின் மீர் வேர்ல்ட்லேயே ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்தியன் இவங்க தான் ஓகே அந்த பொண்ணு யார் குஜராத் சேர்ந்தவங்கன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஓகே ஓகே அதான் மகளே முடிஞ்சு நல்லபடியா போச்சு இன்னைக்கு சரி கிறிசு போலாமா போலாமே கிறிசு போலாம் டக்கு டக்குண்ண ஸ்பீடா வாங்க ஐவான் மோர் எமோஷன் அந்த மாதிரி ஸ்பீடா வாங்க இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது டக்கு டக்குனு வாங்க இந்தியன் ஆர்மி எஸ்டாப்ளிஷ் எப்போ பண்ணாங்க சிறப்பு நல்லது நல்லது அடுத்து ஐசிஹெச்ஆர் சேர்மன் யாரு 1949 இல்ல 1949 இந்தியா கைக்கு வந்துச்சு இந்தியா சரியா அதுக்கு முன்னாடி இருந்தா இந்தியன் ஆர்மி இருக்கு ஓகே ஐசிஹெச்ஆர் சேர்மன் யாரு சூப்பர் 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 உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு ஸ்பீட் 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 ஸ்பீடாங்க
சூப்பர் சூப்பர். அதானி குரூப் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது? சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்லது நல்லது நல்லது. போஸ்கோவோட சிஓ யாரு? சவுத் கொரியா கம்பெனி போஸ்கோ இருக்குல்ல, அதோட சிஓ யாரு? இந்த பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு பாக்குறேன். சிரிப்பீங்க, இருந்தாலும் சும்மா சொல்றேன். ஒயிட்டோ கேபிட்டல் குரூப்போட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் லிமிட்டோட எம்டிஎன் சிஓ யாரு? எனக்கு சேர்மன் தெரியும், எம்டிஎன் சிஓ யாரு? இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட எம்டிஎன் சிஓ உங்களுக்காக தேடி தேடி எடுத்தது. ஓகே, சிறப்பு 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 சிறப்பு. அடுத்து பவர் கிரிட்டோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பவர் கிரிட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்பீடா ஸ்பீடா வாங்க ஸ்பீடா வாங்க. ஆப்பிரிக்கா 50 கம்பெனியோட சேர்மன் யாரு? சூப்பர் சூப்பர் சூப்பர். பிடபிள்யூஎஃப் ஃபோன் பண்ணப்பட்டது எப்போ? பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஃபோன் பண்ணப்பட்டது எப்போ? சூப்பர் 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 சூப்பர். பிடபிள்யூஎஃப் ஃபோன் பண்ணப்பட்டது எப்போ? காமர்ஸ் மினிஸ்டர் யாரு? யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். சிறப்பு சிறப்பு. சூப்பர். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சுபாஷ் சர்க்கார் ரைட்டு, அவங்களோட கான்ஸ்டியன்சி என்ன? சூப்பர் சூப்பர் மகளே, சிறப்பு சிறப்பு. எல்லாருக்கும் கங்கராச்சுலேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, அது போலாமா? ஆன்சர் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாசாங், வெல்கம் டு கிரேட் கிரியாலன் மேஜிக் ஷோ. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு குவிஸ் போலாமா? போலாமே. ஆர்மட் ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே ஜனவரி 14 ரைட்டு, எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணப்பட்டது? சூப்பர். பன்குரா வெஸ்ட்மே. ஓ, ஆ, உங்களுக்கான ஆன்சர் 2017. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், டேஷ் அப்பாயிண்ட் ரிசர்ச் எஃப்டி மிஷன் ஃபார் சிடபிள்யூஜி. சிடபிள்யூஜேக்கு ஜாக்சன் சார், சிடபிள்யூஜி சார் ஜாக்சன் சார் மட்டும் இல்லை, கணிஷ் அண்ணன் டீனா மேம். ஓகேவா? டேஷ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் டி மிஷன் ஃபார் சிடபிள்யூஜி காமன்வெல்த் கேம்ஸோட சீஃப் டி மிஷனாக யார் போடப்பட்டிருக்கார்? உங்களுக்கு ஆன்சர் ராகேஷ் ஆனந்த். சிறப்பு. அடுத்து டேஷ் ஃபைன்ஸ் கோவிட் இன்ஃபெக்ஷன் தட் கம்பைன்ஸ் டெல்டா அண்ட் ஓமிக்ரான். டெல்டா கான் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க? பிரான்ஸா இருக்கார். சிப்ரஸ். அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் லான்சஸ் சார் ப்ரோக்ராம், அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? எந்த மினிஸ்ட்ரி அதோட அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க? இன்னொரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு, மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, அந்த மினிஸ்ட்ரி பேர் என்ன? மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி? உங்களோட ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து டேஷ் நேம் அஸ் கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீம் ஃபார் ஏசியா கப் 2022 இன் மஸ்கட். மஸ்கட்ல நடக்க போற ஏசியா கப் 2022 க்கான உமன்ஸ் ஹாக்கி டீம் கேப்டன் யாரு? உங்களோட ஆன்சர் சவிதா புண்ணியா. ஓகேவா? சவிதா புண்ணியா எந்த ஊரு? போறப்பே ஒரு கேள்வி கேட்கிறான் பாரு, அப்படின்னு நினைப்பீங்களா? கேப்பேன். சவிதா புண்ணியா எந்த ஊருன்றதை சேர்த்து போடுங்க. சரியா? ஓகே மகளே, நீ சீய நல்லபடியா முடிஞ்சு. உங்களுக்கு எதுல கன்ஃபியூஷன் இருக்கு எதுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, சொல்றேன், தெரிஞ்சிச்சு கிளியர் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு வேற எதாவது டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க மகளே. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க, பாத்துக்கு தெரிஞ்சுக்கிறேன், திருத்திக்கிறேன். ஓகேவா? டெய்லி டே செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, படிக்காம இருக்காதிங்க, படிக்காம இருக்காதிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ வந்துச்சு அப்படின்னா ஜூன் ஜூலைல வந்துச்சுன்னா கரெக்டாக 6 மாசம் படிக்கணும். ஸோ நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா
அப்போ வந்து ரிவைஸ் பண்ணா போதும். அப்புறமே நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், ஐயோ சார் இப்படி படிக்க முடியல, சார் அப்படி படிக்கணும், இப்படி மொத்தமா படிக்கிறது. அந்த யோசனை டெய்லி இருந்தா 10 நியூஸ் தான் அப்படி நினைச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 10 நியூஸ் படிக்கிறது என்ன கஷ்டமா இருக்க போகுது. அந்த மாதிரி நினைச்சு விறுவிறும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்க நல்லதுக்கு. ஓகேவா? எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, சரிதானே? ஓகே மகளே, டாடா பை பை. எல்லாரையும் நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சந்திக்கிறேன். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு சொன்னாப்ல, சாரி, நாளைக்கு மதியானம் 12:30 வீக்லி செஷன் இருக்கு. ஓகே தானே மகளே? வீக்லி செஷனுக்கு நார்மலாக போன வாரம் அந்த மாதிரி வரலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ஏன்னா குவிஸ் மாதிரி வரது கொஞ்சம் செட் ஆகல, ஸோ அதனால் போன வாரம் அந்த மாதிரி நம்ம நியூஸஸாகவே வந்துடலாம். ஓகே தானே? நாளைக்கு ஏற்ற உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். பிடிஎஃப் நாளைக்கு கொண்டு வந்துடுவேன், சி நாளைக்கு செஷன் கொண்டு வந்துடுவேன், செஷனோட பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். சரியா? நாளைக்கு மத்தியானம் 12:30 கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி செஷனில் உங்களை சந்திக்கிறேன். சரியா? யார் எங்கேயும் போயிடாதீங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. சரியா? ஓகே, எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களே, நாளைக்கு செஷன் கன்ஃபார்மாக இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நாளைக்கு மத்தியானம் 12:30 போயிட்டு வரேன் மக்களே. டாடா பாய். நாளைக்கு மத்தியானம் உங்களை சந்திக்கிறேன். சி யூ.